திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறவர் திருநாவுக்கரசர். இவர் திருச்சோற்றுத்துறையில் பாடியிருக்கார். எனக்கு அங்கே சிதம்பரத்தில் கால் எடுத்து வச்ச உடனே, நான் ஏற்கனவே போயிருக்கும்போது அப்போ அன்றைக்கி நல்ல வெயிலில் போனோம், இன்றைக்கும் வெயிலில் தான் போனோம். இருந்தாலும் கால்லாம் பிடிச்சி ரொம்ப இது பண்ணி போனோமா, டயர்டாக போனோமா, உள்ளே போனோடனே நடராஜரை சரியாக பார்க்கவே முடியல. அந்த ஆகாய வெளியை காட்டவே இல்லை, தள்ளு தள்ளுனு தள்ளிட்டாங்க, எதையும் சரியாக பார்க்கல. அப்படியே பார்த்துட்டு, நடப்பா முதல் முறையாக வந்த நம்மளை இப்படி சரியாகவே பார்க்க முடியல, சரி எங்கள் அப்பனை பார்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு விடேன். ஆனால் இந்த முறை போன போது என்னை விட்டு அவர் அகலலை, என் கண்ணை விட்டு அகலலை, நின்னது நின்னபடியா பாடுறேன் 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 பதிகத்தை கேட்டுக்கினே இருக்கிறார். ஆரத்தி கொஞ்சம் காட்டிலே போனேன், சும்மா விட்டா விடுங்க கேட்டா கேளுங்க, இதெல்லாம் சினிமாவில் நடக்குதுன்னு சொல்லுவீங்க. உடனே ஆரத்தி எடுத்துன்னு வந்துட்டாங்க, எங்கே இருந்தான்னு தெரில. இரு திடீர்னு வந்து ஆரத்தி எனக்கு மெய் செலுத்தி போச்சு. நடராஜா 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 அப்படின்னு கத்துறேன். எப்படி தெரியுமா, எங்கள் அப்பனுடைய திருவிளையாடல் சொல்ல முடியாது, சொல்லில் அடங்காது. அவங்கவுங்களுக்கு அந்த அனுபவம் வரும்போது தான் தெரியும் இப்படிலாம் அருள் பாலிக்கிறான்னு. நான் இன்னொரு முறை பார்க்கலையே அப்படின்னு நினச்சேன், திருவாரூரை நான் சேவிக்கலையேன்னு நினச்சேன். என்னை அப்படி இப்படி போக விடாமல் அப்படியே நிற்க வச்சுக்கணும், பாடு பாடு பாடுன்னு பாடுறேன். எந்த கோவில்லையும் என்னை போன்னு சொல்ல பாடுற வரையும் அயிர் நிற்கிறான் தீவார்த்தனை பண்ணாமல். எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா இது, நம்மளுக்கு இப்படி ஒரு பேரா, பாட வச்சுட்டு கம்முன்னு இருந்து அதுக்கப்புறம் போய் பொறுமையாக ஆரத்தி காமிச்சு எடுத்துன்னு வந்தார். என்னால் ஜீரணிக்க முடியல, ஒரு சந்தோஷம் வேறு. அதுக்கு மேலே தஞ்சாவூர் சரியான ஜனம், அந்த ஜனத்தில் நீந்தி போகிறதுன்றது கஷ்டம். என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க, வாமா. நம்ம நடுவில் பூந்தா யாராக இருந்தாலும் நம்ம சத்தம் போடும், அம்மா வாங்கம்மா வாங்கம்மான்னு கூட்டிக்கிட்டு போய் என்னை சாமியை காமிச்சு. ரெண்டாவது முறையும் நான் ஸ்பெஷல் தரிசனத்தில் போய் அருமையாக எங்கள் அப்பனை பார்த்துட்டு சொல்ல முடியல, அவ்வளோ ஒரு அருமையான தரிசனம் எல்லா இடத்துலையும். திருக்கடையூரில் அதுக்கு மேலே ஒவ்வொன்றும் அவ்வளோ அற்புதமாக கிடச்சிது. எங்கள் அப்பா எனக்கு அப்படி நிற்க வச்சு என் குறைத்தி தமிச்சார். இன்னும் எத்தனை முறை குடும்பம் இருக்குதோ பார்க்கலாம், நேரம் கிடைக்கிறவங்க இதையெல்லாம் பார்க்காம தல இதுக்கு கிளம்பிடுங்க, கிளம்பி உங்களால் முடிஞ்சதை போய் சேவிச்சுட்டு வாங்க. நம்ம இறைவனை பார்க்கணும், ஒரு அடி எடுத்து வச்சார் நம்மளை பார்க்குறதுக்கு, அவர் 1000 அடி எடுத்து வச்சு ஓடி வந்துடுவார். நான் உண்மை சொல்லிக்கிட்டு இருப்பேன், உண்மையாக தான் நடக்குது, இதுதான் உண்மை, நான் பொய் ஒன்றும் சொல்லலை. எனக்கு நடந்த அனுபவத்தை தான் நான் இங்கே கொட்டுறேன், என் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சொல்கிறேன். கேளுங்க, கேட்டு அவர் நம்ம கண்ணீரை தொடக்க அவருடைய அன்பு கரண் நீட்டுறாரு. நாம தான் இப்படி காட்ட மாட்டுறோம், மூஞ்ச காட்ட மாட்டோம், குழந்தைங்க ஆட்டுறோம்ல அந்த மாதிரி பண்ணுறோம், எங்க நான் அழுதுகினே இருக்கிறேன் என்னை விட்டுருன்னு கிடையாது. நம்ம கண்ணீரை தொடக்க கருணை கடல் கை கொண்டு வந்து நம்மளை சேவிக்கிறார். நான் எப்பயும் சொல்லியிருக்கிறேன், நாம் பிடிச்சிக்கிறத விட நம்மளை அவர் பிடிச்சிக்கினாருன்னா எப்படியாக்கும் அந்த இது தெரியுமா. எங்கள் அப்பா என்னை பிடிச்சிக்கிட்டு இருக்காருன்றது இந்த தலங்களை நான் சேவிச்சதில் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். எங்கள் அப்பந்தான் என்னை பிடிச்சிருக்காருன்னு நல்லா உணர்றேன். இப்போ அதை ப்ரூவ் பண்ணிட்டார், என்னால் கேமராவை காட்ட முடியல, அது ஒன்று தான், இல்லைன்னா நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. சரி, இப்போ நாம் இந்த திருமுறை பாடுவோம், தேவாரத்தை பாடுவோம். 6ஆம் திருமுறை திருச்சோற்றுத்துறை பண் திருத்தாண்டகம் பதிகை எண் 44. தேவாரம் திருவாசகம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் பாருங்கள், பார்த்து பயனடைங்க. இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். இது உங்களுக்கானது, இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக யாரும் பாடுறவங்க கிடையாது, எங்கேயோ ஒருத்தர் பாடியிருப்பாங்க, அதையெல்லாம் பார்த்தீங்களான்னு தெரியல. இருந்தாலும் எத்தனை முறை கேட்டாலும் நம்மளுக்கு புண்ணியம் தானே தவிர பாவம் வராது. நம்ம செஞ்ச கெட்ட கர்மெல்லாம் போய்
நல்ல கர்மாக்கள் வந்து சூழும். அது இறைவனுடைய கட்டளை, அதுவானா நம்ம அதை நிறைவேற்றிக்கணும். வாங்க, காட்டி தான் விடுவார் கடவுள். நீ ஊட்டி தான் விடணும்னு ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். சரி வாங்க நம்ம பார்ப்போம். திருச்சிற்றம்பலம் மூத்தவனாய் உலகுக்கு முந்தினானே, முறமையால் எல்லாம் படைக்கின்றானே. ஏத்து அவனாய் ஏழ் உலகம் ஆயினானே, இன்பனாய் துன்பம் கலைகின்றானே. காத்தவனாயெல்லாம் தான் காண்கின்றானே, கடுவினையேன் தீவினையை கண்டு போகா. தீர்த்தவனே திரு சொற்று துறை உளானே, திகழ் ஒளியே சிவனே உன்னபயம் நானே. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் தேவாரங்கள் படிக்கும்போது அன்றைக்கி என்ன கொடுக்குறாரோ அதை தான் பாடுவேன். நான் முன்னாடி பாடி பழகிறதுக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா இது கயிறு சாத்தி பாட வேண்டியது. இது இன்றைக்கி யாருக்கு இந்த கேட்கணுன்ற கொடுப்பினையும் அது மாதிரி தான் இதை எடுத்தேன். இப்போ நான் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பார்த்தீங்களா, மூத்தவனாய் உலகுக்கு முந்தி வந்து நின்னார், யாரையெல்லாம் எப்படியெல்லாம் காத்தாருன்றது அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்கள். நம்மளை எப்படி பாதுகாக்கிறாருன்றத திருநாவுக்கரசர் சொல்கிறார். திகழ் ஒளியே சிவனே உன் அபயம் நானே, உன்னிடத்தில் நான் அபயம் புகுந்துட்டேன், நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்றார். நம்ம தலையவனாய் உலகுக்கு ஓர் தன்மையானே, தத்துவனாய் சார்ந்தாக்கு இன்னமுது ஆனானே, நிலையவனாய் நின் ஒப்பார் இலாதானே, நின்று உணரா கூற்றை சீறி பாய்ந்த கொலையவனே, கொல்யானை தோல் மேலிட்ட கூற்றுவனே, கொடிமதில்கள் மூன்றும் எய்த சிலையவனே, திரு சோற்று துறை உளானே, திகழ் ஒளியே சிவனே உன் அபயம் நானே. முற்றாத பால்மதியம் சூடினானே, முளைத்து எழுந்தகப்பகத்தின் கொழுந்து ஒப்பானே. உற்றார் என்று ஒருவரையும் இல்லாதானே, உலகு ஓம்பும் ஒன் சுடரே ஓதும் வேதம் கற்றானே, எல்லா கலைஞானமும் கல்லாதேன் தீவினை நோய் கண்டு போக. செற்றானே திரு சொற்று துறை உளானே, திகழ் ஒளியே சிவனே உன் அபயம் நானே. கண்ணவனாய் உலகு எல்லாம் காக்கின்றானே, காலங்கள் ஊழி கண்டு இருக்கின்றானே, விண்ணவனாய் விண்ணவர்க்கு அருள் செய்வானே, வேதனாய் வேதம் விரித்திட்டானே. என்னவனே எண்ணார் புறங்கள் மூன்றும் இமயாமுன் எரிகொழுவ நோக்கினக்க, தின்னவனே திரு சோற்று துறை உளானே, திகழ் ஒளியே சிவனே உன்னபயம் நானே. நம்பனே நாள் மறைகள் ஆயினானே,
நடம் ஆட வல்லானே ஞான கூத்தா கம்பனே கச்சி மாநகருளானே கடிமதில்கள் மூண்டினையும் பொடியாயெய்த அம்பனே அளவிலா பெருமையானே அடியார்கற்கு ஆரமுதே ஆண் ஏறு ஏறும் செம்பொனே திருச்சோற்று துறைவுளானே திகழ் ஒளியே சிவனே உன் அபயம் நானே ஆர்த்தவனே உலகு எல்லாம் நீயே ஆகி ஆர்ந்தவனே உலகு எல்லாம் நீயே ஆகி அமைந்தவனே அளவு இலா பெருமையானே கூர்ந்தவனே குற்றாலம் மேய கூத்தா கொடுமூ இளையது ஓர் சூளம் ஏந்தி பேர்ந்தவனே பிரளயங்கள் எல்லாமாய வெம்மான் என்று எப்போதும் பேசும் நெஞ்சில் சேர்ந்தவனே திருச்சோற்றுத்துறை உளானே திகழ் ஒளியே சிவனே உன்னபயம் நானே வானவனாய் வன்மை மனத்தினானே மாமணி சேர்வானோர் பெருமானியே காணவனாயேனத்தின் பின் சென்றானே கடியாரணங்கள் மூன்று அட்டானே தனவனாய் தன் கையிலை மேவினானே தன் ஒப்பார் இல்லாத மங்கைக்கு என்றும் தேனவனே திருச்சோற்றுத்துறை உளானே திகழ் ஒளியே சிவனே உன்னபயம் நானே தன்னவனாய் உலகு எல்லாம் தானே ஆகி தத்துவனாய் சார்ந்தார்க்கு இன்னமுது ஆனானே என்னவனாய் என் இதயம் மேவினானே ஈசனே பாச வினைகள் தீர்க்கும் மன்னவனே மலைமங்கை பாகமாக வைத்தவனே வானோர் வணங்கும் பொன்னி தென்னவனே திருச்சோற்றுத்துறை உளானே திகழ் ஒளியே சிவனே உன்னபயம் நானே எரிந்தானே என் திசைக்கும் கண்ணானானே ஏழ் உலகும் எல்லாம் முன்னாய் நின்றானே அறிந்தா தாம் ஓர் இருவர் அறியாவண்ணம் ஆதியும் அந்தமும் ஆகினி அங்கே ஆதியும் அந்தமும் ஆகி அங்கே பிரிந்தானே பிறர் ஒருவர் அறியா வண்ணம் பெம்மான் என்று எப்போதும் ஏத்தும் நெஞ்சில் செறிந்தானே திருச்சோற்றுத்துறை உளானே திகழ் ஒளி சிவனே உன்னபயம் நானே மையனைய கண்டத்தாய் மாளும் மற்றை வானவரும் அறியாத வண்ணச்சூழ கையவனே கடியிலங்கை கோணையன்று கால்விரலால் கதிர் முடியும் தோளும் செற்ற
மெய்யவனே அடியார்கள் வேண்டிற்றியும் விண்ணவனே விண்ணப்பம் கேட்டு நல்கும் செய்யவனே திருச்சோற்று துறை உளானே திகழ் ஒளியே சிவனே உன்னபயம் நானே. சொன்ன பார்த்தீங்களா, நான் கயிறு சாத்தி பாடுற மாதிரி அன்றைக்கி என்ன கிடைக்குதோ அதை பாடுவேன். என் மனசில் இருக்கிறதெல்லாம் அப்பயே எழுதிட்டார். இப்போ என்னால் சொல்ல முடியல, அதை சொல்லிட்டார் பாருங்கள். என்ன மாதிரி, மெய்யவனே அடியார்கள் வேண்டிட்டு நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுப்பாரு, விண்ணவனே விண்ணப்பம் கேட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு நல்கும் செய்யவனே திருச்சோற்றுத்துறை உளானே திகழ் ஒளியே சிவனே உன் அபயம் நானே. பார்த்தீங்களா, எப்பயோ எழுதி வச்சார். ஆனால் எனக்கு தெரியாது, நான் சொல்லியிருக்கேன். நாங்கள் வருஷத்தில் மொத்த பதிகத்தையும் பாடுவோம். அன்றைக்கி அன்றைக்கி டெய்லி என்ன பாடணுமோ அதை பாடுவேன். இங்கே உங்களுக்கு கொடுக்கும்போது என்ன வருதோ அதை பாடுவேன். நான் டெய்லி லைனாக பாடுவேன். உங்களுக்கு கயிறு சாத்தி பாடுற மாதிரி தான் இன்றைக்கி குலுக்கல் ப்ரைஸ் மாதிரி தான் எடுத்து பாடுவேன். அன்றைக்கி என்ன வருதோ அதை பாடுவேன். என்ன மாதிரி அருமையாக எல்லா ஊர்லேயும் எல்லா ஊரையும் சொல்லிட்டார் பாருங்கள். அவர் எந்தெந்த ஊரில் எப்படியெல்லாம் காட்சி கொடுத்தாருன்னு அருமையாக கேளுங்க. இந்த பதிகமெல்லாம் காண கிடைக்காதது, கேட்க கிடைக்காதது. சுவாமி தொலையா செல்வர் அம்பாள் ஒப்பிலா அம்மை அன்னபூரணி. ஒரே ஒரு கோயில் தான், ஒரு கோயில் மிஸ் பண்ணிட்டோம். ரொம்ப எனக்கு மனசு கஷ்டம். திருக்கோலக்கா, திருக்கோலக்கா போகணும்னு இருந்தது, போக முடியாமல் போயிடுச்சு. இதெல்லாம் பெரிய பெரிய கோயில் சுற்றுறதுக்கே நேரம் ஆயிடுச்சா, அதனால் அது மிஸ் பண்ணது தான் மனசு வருத்தமாக இருக்குது. நான் ஒரு ஓசை கொடுத்த நாயையும் அப்பாவையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு தாளபுரி சுருளையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆவலாக இருந்தேன். கட்சியில் சரி என்ன பண்ணுறது, இன்னொரு முறை கூப்பிட்றாரு. இதை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்தேன். கேளுங்க, கேட்டு அனைவரும் அன்போடு இந்த விண்ணப்பத்தை எல்லாம் அப்பா கிட்ட சொல்லி உங்களுக்கு தேவையான செல்வத்தை அடையணும்னு. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.